சுதந்திர தினத்தை முன்னிட்டு சாணக்கியாவின் கலக்கல் பட்டிமன்றம். இன்றைய தலைமுறையிடம் தேசப்பற்று வளர்கிறதா தளர்கிறதா? ஆகஸ்ட் 11 வெள்ளி இரவு 7 மணிக்கு தி மியூசிக் அகாடமி மினி ஹால், டிடிகே ரோட், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். உலக பழங்குடியின தினத்தை முன்னிட்டு மதுரை தமுக்கம் மைதானம் அருகே உள்ள தமிழக பழங்குடி நாடோடிகள் கூட்டமைப்பின் சார்பில் உலக பழங்குடியின தினத்திற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் காலையில் தமுக்கம் தமிழன்னை சிலையிலிருந்து ஊர்வலமாக காந்தி மியூசியம் வரை பழங்குடியின உடைகள் இழை தலைகளுடன் ஆடி பாடி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தனர். இதற்கிடையே மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிற்கு முன்பே அழைப்புதல் வழங்கப்பட்டு தலைமையேற்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அவருக்கு பதிலாக எந்த அதிகாரியும் அரசு சார்பில் பங்கேற்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பழங்குடியின மக்கள் காந்தி மியூசியத்திலிருந்து ஊர்வலமாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அல்லது அதிகாரிகள் வந்து பேசினால் மட்டுமே கலைந்து செல்வோம் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து DRO சக்திவேல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது மதுரையில் உள்ள 2000 பழங்குடியின சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டதை உடனடியாக மீண்டும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட DRO இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.